வணக்கம். வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்துவது எப்படி? இந்த வாட்ஸ்அப் கலாச்சாரத்துக்குள்ளே கடைசியாக நுழைந்த ஆட்களில், அதாவது அங்கே வாட்ஸ்அப் இருக்குது எல்லோரும் ஓடி போய் ரீச் ஆகிக்கோங்க அப்படின்னு ஒரு ரேஸ் வச்சாங்கன்னா, அதில் கடைசியாக போன ஆள் நானே தான் இருப்பேன். கடந்த 4 வருடமாக அல்லது 5 வருடமாக தான் நான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறேன். அதனால் எல்லாருக்கும் ஏற்கனவே பழக்கப்பட்டு சகஜமான ஒரு விஷயம் புது வீட்டுக்குள்ளே போன மாதிரி எனக்கு மட்டும் புதுசாக தெரிஞ்சது. உள்ளே போனதும் எனக்கு ஏற்பட்ட ஃபஸ்ட்டு தடங்கள் டிபி. டிபியில் என்ன வைக்கிறது? ஏன்னா பர்சனல் நம்பரும் ப்ரொஃபஷனல் நம்பரும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் லியோவாகவும் சரி பார்த்திபனாகவும் சரி ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு அந்த டிபியில் வைக்கிறதுக்கு. முதல் கட்டமாக என்னோடய மூஞ்சியவே டிபியாக வைக்கிறதுங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ, நான் அஜித் ஃபேனு இல்லை விஜய் ஃபேனு, அதனால் அவங்க மூஞ்சியை என்னோடய டிபியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்படி வச்சுட்டு இன்டர்வியூ போய் HR கிட்டே என் நம்பரை கொடுத்தா நம்ம செலக்ட் ஆனால் கூட நமக்கு கால் வராது. சேம் அப்ளைஸ் டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ். எந்த தலைவர் படம் வச்சாலுமே வி ஆர் லேபிள்டு. சரி, கடவுள்களுக்கு போகலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. ஆனால் பொண்ணுங்களுக்கு இந்த சிக்கலே இல்லை. ஈஸியாக ரோஜாப்பூ, மல்லிப்பூ, சாமந்தி பூன்னு ஏதாச்சும் ஒன்று டிபியில் வச்சுக்கலாம். பசங்க அதையும் வைக்க முடியாது, கலாய்ப்பாங்க. சரி, வேறு வழியே இல்லை, நமக்கு இயற்கை கொடுத்த இந்த அழகிய பரிசு நம்ம மூஞ்சியே வச்சிடலாம் அப்படின்னு எங்கேயோ சொந்தக்காரன் கல்யாணத்தில் போய் குரூப்பில் நின்று எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோவில் நம்ம மூஞ்சி மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு அதை எடுத்து டிபியில் வைப்போம். வச்சு 3வது நாள் நம்மளாலேயே அந்த மூஞ்சியை பார்க்க முடியாது. அதனால் சரி டிபியை மாற்றலான்னு வேறு ஏதாவது மாற்றினா, என்ன இவன் அடிக்கடி டிபி மாற்றிட்டே இருக்கான், கேமராவும் கையுமா என்னை பாரு என்ன அழகை பாருனே தெரியுமா போல எப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஆனால் பொண்ணுங்களுக்கு இதில் விதி விலக்கு. அவங்க மேக்கப் பண்ணிவிட்டு என்னை பாரு என்ன அழகை பாருன்னு வித விதமாக ஃபோட்டோ எடுத்து போடலாம். சரி, அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சு, லிவ் லெட் லிவ், திஸ் இஸ் மை லைஃப், ஐ ஸ்டக் இன் திஸ் பிளானட், இந்த மாதிரி கோட்ஸாக கண்டுபிடிச்சி அதை டிபியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் இன்னொரு மாதிரி தெரிஞ்சுது, டிபி வைக்காமலே இருக்கலாம்னு. ஆனால் அப்படி டிபி வைக்காமல் இருக்கணும்னா ஒரு பிரேக்கப் ஆகுது மினிமம் ஆகியிருக்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க. வழக்கமாக விதவிதமாக போஸ்டில் டிபி வைக்கிற ஒருத்தன் அன்றைக்கி டிபி வைக்கலை. ஏன்னு கேட்டால், அவர் விரக்தியில் வருத்தத்தில் டிப்ரெஷனில் இருக்காராமா. நீ விரக்தியில் இருந்தால் உன் வீட்டில் சொல், இல்லை போய் மனநல மருத்துவரை பாரு, ஏன் டிபி டெலிட் பண்ணுற, அப்படி வெறுமையாகவே இருக்குன்னே வைங்களேன். அந்த வெறுமையிலையும் வெறும் தரையில் மல்லாக்கப்படுத்தி சீலிங்கை வேடிக்கை பார்க்காம வேலை மணக்கிட்டு வாட்ஸ்அப்பை எடுத்து டிபி டெலிட் பண்ணுறான்னா, ஒரு படத்தில் தமிழ்னா ஃபுல் மேக்கப் போட கடல் மாதானு போய் நிற்கும். அந்த குரூப் தான் இவனுங்க. இதில் கருப்பு டிபி வெள்ளை டிபின்னு வேற ஒரு கல்ச்சர் இருக்குது. அதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ட்ராமா, மன உளைச்சல், மனப்பிழர்வு, பிறவி சோகம், மரண ஓலம்னு நிறுத்தாமல் கதை கட்டுவாங்கன்னு தெரியும். அதனால் அந்த பக்கம் போகிறதில்ல. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இப்போலாம் ஒரு ஃபங்க்ஷனில் 1,00,000 ரூபாய்க்கு மொய் வச்சவனை விட 2 நிமிஷத்துக்கு வாழ்த்தி ஸ்டேட்டஸ் வச்சான்னா அவன் தான் பாசக்காரன். இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிறது ஒரு புதைக்குழி மாதிரி. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அவனுக்கு வச்ச எனக்கு வச்சியா, அவளுக்கு மட்டும் வச்ச நான் மட்டும் இலக்காரமா அப்படின்னு விஷ் பண்ணி ஸ்டேட்டஸ் போட ஆரம்பித்தவனை வாழ்க்கையே வெறுத்து ஸ்டேட்டஸ் போட வைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப தத்துவார்த்தமாக சோகத்தை புழிஞ்சு ஒரு பழைய பாட்டு ஸ்டேட்டஸாக போட்டு வச்சுருந்தான், பணம் தான் எல்லாம் மனிதர்களுக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ்லாம் ஏதோ இருந்துச்சு. விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த நாய் கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கேட்டதுக்கு இந்த தத்துவ பாட்டை போடுதுன்னு. அப்புறம் யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது, இதில் இன்னொரு நல்லதும் இருக்குது. என்னமோ நாளைக்கே சாக கிடக்கிற மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டஸாக போட்டு வாட்ஸ்அப்பில் அடுக்கணும்னு வைங்க. கடன் கொடுத்தவன் இப்போ போய் நம்ம கால் பண்ணி கேட்டு இவன் சோகத்தில் தவறான முடிவு எடுத்துலான்னு வச்சுக்கோங்க. கடைசியாக யார் கால் பண்ணது என்ன மேட்ருன்னு நம்ம மேலே தான் பழி வரும், அதனால் அமைதியாக போயிடுவோன்னு கொடுத்த கடனை கேட்காமே கம்னு போயிடுவானுங்க. இப்படி வாழ்க்கையின் பல்வேறு அடுக்குகளில் பல்வேறு நிலைகளில் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறது யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. இப்போ வாட்ஸ்அப்பில் சேனல்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, நானும் ஆரம்பிச்சிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படியே அதில் ஸ்டேட்டஸ் போகிற ஆப்ஷனும் வந்துச்சுன்னா, நானும் 4 சோகப்பாட்டாக போட்டு பாவமாக மூஞ்சியை காமிச்சு சப்ஸ்கிரைபர்ஸை எமோஷனலாக லாக் பண்ணலாம். கண்மணி கண்மணி.